ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, செவிலியர்கள் இருக்கிறாங்க, மருத்துவர்கள் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி நாம் வந்து மொத்தமாக மொத்த சமூகத்துக்குமான ஏற்பாடு செய்யணும். அது எங்கே சாத்தியம் அப்படின்னா சோசியலிசத்தில் சாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. தோழர்களே, இந்த நூல் சோசியலிச புரட்சிக்கு முன்னாடி சோசியலிச புரட்சிக்கு பெண்களை அணி திரட்டுவதற்கான நூல். இந்த அரசியலை பெண்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க. உண்மையிலே ரஷ்ய புரட்சியின் வெற்றியில் இந்த புத்தகத்தின் பங்கு இருக்குது என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த அரசியலின் பங்கு இருக்குது என்பதை முக்கியம் புரிஞ்சுக்கலாம். சமூகத்தின் சரிபாதி பெண்களை புறக்கணிச்சுட்டு எந்த புரட்சியும் சாத்தியமில்லை. இப்போ நம்ம நிறைய தோழர்கள் வந்து தோழர்களே குடும்பத்தில் அரசியல் பேசுகிறதில்லை. பேசுனா முதல் பிரச்சனை ஆணாதிக்கத்துக்கு எதாவது சண்டைப்பட வராங்க. எதுக்கு இந்த பிரச்சனை? இப்போ நம்ம தோழர்கள்லாம் வந்து பேசும் பெண்களை அரசியல்படுத்தணும் தோழர்னா சரி தோழர்னு கூட்டு வந்துடுவாங்க. அரசியல் வகுப்பு அப்படின்னு ஆரம்பித்தோடனே இப்போ அரசியல் வகுப்பில் வந்து ஓ அவங்க முதல் எதிரியாக உடனே யாரை புரிஞ்சுக்கிறாங்கன்னா புருஷனை புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா குடும்பத்தில் வந்து நான் அதிகாரம் பண்ணுறேன், அடக்குமுறைகளை செய்கிறான் அப்படின்ட்டு அவனை சட்டையை பிடிச்சாருன்னா இவங்க தோழர் என்னங்க இது என்கிட்டே பிரச்சனையே உண்டு பண்ணுறீங்க அப்படிங்கிறான். அப்போ என்ன தோழர், என்னென்னா சமூக மாற்றத்திற்குன்னு ஆண்கள் வரும்போது இவர்கள் ரொம்ப சௌகரியமான சமூக மாற்றத்தை விரும்புகிறாங்க போல இருக்குது. எப்படி அப்படின்னா ஏதோ அவங்க ஏதோ ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சம உரிமை கிடைக்கணும்னு நினச்சாதான் அது சம உரிமை சமத்துவ சமூகத்தை அடைவதற்கான ஒரு நபர் என்பது அடையாளம். அப்போ என்ன அப்படின்னா இவர்கள் எல்லா வகையிலையும் அவர்களை வந்து ஒரு நல்ல குடும்ப பெண்ணாக வச்சுட்டு இவர்கள் புரட்சியாளராக நீடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அது சாத்தியமானா அது ஒரு பிரச்சனை. அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா தோழர்களே, ஏன் இதை பேச வந்திருக்குது அப்படின்னா சமூக மட்டத்திற்காக இயங்கக்கூடிய ஆண்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாத நிலைமைக்கு பெண்கள் அரசியல்படுத்தாத நிலை ஒரு காரணம். ஏன்னா இப்போ நான் ஒரு தோழர் வந்து குடும்ப பிரச்சனையே சொல்லிக்கிட்டே இருப்பார். வேலைகளுக்கு சரியாக வரமாட்டார், இல்லை தோழர் ஒய்ஃப் திட்டுறா ஒய்ஃப் திட்டுறா அப்படின்னு சொல்லுவார். அப்போ நாம் நீ அவங்ககிட்ட பேசுங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு ஒரு நாள் ரொம்ப தீவிரமாக பேசுகிற போல இருக்குது. அவங்க சூசைட் பண்ண போகிற, நீ அமைப்பு வேலைக்கு போகக்கூடாது, கட்சி வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு தண்டவாளத்துலேயே கொடுத்துட்டாங்க. எத்தனை மணிக்கு? நைட்டு ஒரு மணிக்கு ஒரு பொதுக்கூட்டத்தை முடித்த பிறகு வீட்டில் போய் பார்த்தா ஆளை காணும். அவங்க வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி ஓடி போயிட்டாங்க, இந்த ஆள் வந்து இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறான், குடும்பத்தை கவனிக்க முடியுன்றான் அப்படின்னு. அப்புறம் அதுக்கு ஒரு பத்து பேர் போகிறோம், போய் பேசி சமாதானப்படுத்தி கூட்டுவதுக்கு போகிறோம். அப்போ அதுலேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா மொத்தமாக பின் வாங்குறார். இல்லை தொடர், இது மொத்தம் என் லைஃபே கெடுத்துரும் போல இருக்குது, நான் வந்து கொஞ்சம் ஒதுங்கிக்கிறேன் அல்லது வேலையில் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு. இப்போ என்ன அப்படின்னு போய் பார்த்தோன்ன தொடர், இவர் அரசியல் பேசுகிறேன் அது பேசுகிறேன் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே செய்யலை. சும்மா நம்மளால் நடிச்சிருக்கிறார். நமக்கு அறிக்கை எழுதி கொடுக்கும்போது நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம், புத்தகம் கொடுத்தேன் அதை கொடுத்தேன் அப்படின்னா ஏமாத்திருக்கிறார் அப்படின்றது தெரிஞ்சுது. இப்போ அதன் பிறகு தான் நம்ம வந்து கூடுதலாக ஒரு விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம். என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பேசணும் போல இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கான பொது நிகழ்ச்சிகள், பெண் தோழர்களையும் அழைச்சிட்டு வர வைக்கிறதுக்கான நிகழ்ச்சிகள், இன்னொரு இணக்கமான சூழல்கள், இதெல்லாம் வந்து குடும்பங்களுக்கு போய் வேலை செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் செய்ய முயற்சி பண்ணோம். அப்போ அதில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது, அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இவர்கள் தங்களுடைய சௌகரியங்களை குடும்பத்தில் ஒரு ஆணாக வாழ்வதன் சௌகரியங்கள் ஒன்று இருக்குது இல்லையா, துவைச்சி போடுறது, சமைச்சு போடுறது, குழந்தைகளை பார்த்துக்கிறது, எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. இவர் நல்ல புரட்சியாளராக இவர் வந்து ஊர் சுற்றிட்டு இருப்பார். அப்போது இங்கே என்ன பிரச்சனை வந்துருதுன்னா அவங்களை அரசியல்படுத்தும் போது அவங்க உடனே என்ன சொல்கிறாங்கன்னா நீயும் தான் துணி தோவி, நீயும் பாத்திரங்களவு, நீயும் குழந்தைக்கு ஆய்களவு, குழந்தையை தூக்கி வச்சுக்கோன்னு கேட்பாங்கல்ல, அதானே சம உரிமை, நீங்கள் ஆரம்பிக்கணுமா இல்லையா. அப்போ அதுக்கு பயந்துக்கிட்டு இவங்க பேசுறது இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை. இன்னொன்று என்ன அப்படின்னா இவர்கள் இப்படியே வச்சிருக்கிறதுனால இவரும் வேலை செய்ய முடியலங்கிறது ஒரு பிரச்சனை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இவர்கள் வந்து பின்னுக்கு போகிறது அப்படிங்கிறது நடக்குது. அதே பிரச்சனையை அவங்க சொல்கிறாங்க. நிறைய வந்து ஆண்கள் வந்து அதை ஒரு பெரிய புகாரை சொல்கிறாங்க, வந்து பெண்கள் வந்து இப்படி நடந்துக்கிறாங்க, முன்னோக்கி செல்வதில் மிகப்பெரிய தடை இருக்குது, பின்னுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பெண்களை அரசியல்படுத்துவது மட்டும்தான் நிறைய தீர்வு அப்படின்னா நம்மளும் சம வேலைகளை அங்கே வந்து செய்ய வேண்டிய தேவை வரும். அதை ஏற்றுக்கொள்ளணும். போலியாக சமத்துவம் பேசுவதை விட நாம் உண்மையான சமத்துவவாதியாக உழைப்பில் எல்லா வகையான ஒத்துழைப்பு அப்படிங்கிறதையும் செஞ்சாகணும். சம உரிமை அப்படிங்கிறது நம்ம இன்னொருத்தட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். என்னை விட அவன் வந்து அவன் ஆதிக்கம் செய்கிறான், என்ன அவன் சுரண்டான்னு சொல்கிறோம். நாம் வந்து ஒருத்தரை வந்து சுரண்டிக்கிட்டு இருக்கிறோம், நாம் ஒருத்தரை அடிமையாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதில் சுகவாழ்வு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இது தொழிலாளிகளும் செய்கிறாங்க. அப்போது இந்த உணர்வு நம்ம இருக்கணும். உண்மையிலே வந்து இதுதான் சமத்துவமான வந்து சிந்தனை என்பது என்னுடைய கருத்து. அதை அவங்க அழகாக சொல்கிறாங்க. என்னன்னா ஒரு கொஞ்சம் அரசியல் கண்ணோட்டத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. நம்ம சில விஷயங்களை உடச்சி தான் பேச வேண்டியிருக்குது, மனசு புண்படும், காயப்படும் அப்படின்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கருதுறேன். ஏன்னா அந்த அதை ரொம்ப பக்குவமாக சொன்னாங்கன்னா அவங்களும் பக்குவமாக புரிஞ்சுட்ட மாதிரி நடிக்க தான் செய்கிறாங்க. என்ன சுயமரிசனங்கள்லாம் எடுத்துக்கிறாங்க, ஏமாத்துறாங்க. அப்படிலாம் இல்லை, சில விஷயங்களை உடச்சி தான் பேச வேண்டியிருக்கு. ஆம், நாம் தவறான நபர்களாக இருக்கிறோம்.
நாம் போலி சமத்துவவாதிகளாக இருக்கிறோம், போலி கம்யூனிஸ்டுகளாக இருக்கிறோம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும், பெண்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா அதுக்கான வேலையில் நம்ம செய்யும். அது கொஞ்சம் கஷ்டம்தான், நம்மளும் சேர்ந்து உழைக்கணும், கஷ்டம்தான், கஷ்டப்படுவோமே சமூக மட்டத்திற்காக. நன்றி தோழர்கள். தொடர் மதன் அவர்களுக்கு நன்றி. உண்மையிலே வீட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் கேட்குற முன் வச்ச கேள்வியெலாம் உறுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் சிம்பிளாக கேட்கணுன்னா, உங்கள் வீட்டில் உங்கள் பொருள்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? சரி, சமையல் கட்டு எங்கே இருக்குதுன்னு தெரியும் எல்லாருக்கும். அதில் என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்குது தெரியுமா அப்படின்னு இங்கே நினச்சி உட்காந்துட்டுலேருந்தே எங்கே எந்த டப்பா இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போது நீங்கள் குடும்பத்தில் எந்தளவுக்கு நல்ல ஒர்க் ஷேர் பண்ணுறீங்க, உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு நல்ல பார்ட்னராக இருக்கீங்கன்றது தெரிஞ்சிடும். அந்த இடத்துலேருந்தே உங்கள் வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொன்று, அடுத்து வந்து தோழர் ஜீவசுந்தரியை பேச கூப்பிடுறோம். தோழர் ஜீவசுந்தரி அவங்கள பற்றி சொல்லணும்னா, தோழர் அவர்கள் NSAW அப்படின்ற அமைப்பில் இருக்காங்க. பொறுப்பில் இருந்து NFIW அது பொறுப்பில் இருந்து இப்போ பொறுப்பில் இல்லை அவங்க. அதில் பத்திரிக்கையில் எழுதிட்டுருக்காங்க. அப்புறம் இவங்களை பற்றி சொல்லுனா, பத்திரிக்கையாளர், எழுத்தாளர். இவங்களை தன்னை அடையாளப்படுத்திக்கணும், பொதுவாக இவங்களை அடையாளம் செய்யணும் அப்படின்னா ராமாவர்தம் அப்படின்ற ஒரு நூல் மூலயமா இவங்களை அடையாளப்படுத்திப்பாங்க சமூகத்தில் எல்லாருக்கும். அந்த புத்தகம் மூலயமா ஜீவசுந்தரி தோழரை நல்ல எல்லாருக்கும் தெரியும். இவங்க தொடர்ந்து பெண்ணியம் சார்ந்து பத்திரிகைகளையும் சரி, ரிப்போர்ட்டிங்லேயும் சரி, தனியார் பத்திரிகைகள்லையும் சரி, இல்லை அவங்களோட முகநூல் பக்கத்துலேயும் தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே வராங்க. அவங்க குரல் இன்ன வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க வந்துட்டு ஒரு லெஃப்ட் திங்கர், இவங்க இடதுசாரி சிந்தனையாளரும் கூட. தோழர் வந்து என்ன சொல்ல, ஒரு ஏஜ்டான தோழர் மாதிரிலாம் தெரிய மாட்டாங்க. வாங்க டூட், வாங்க பேசலாம் டூட், டீ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்பவும் இயல்பாக, ரொம்ப எளிமையாக, என்ன ஆளுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இவங்ககிட்ட நம்ம எப்படி பேசணும், இந்த தோழர்கிட்ட எப்படி ஒரு அரசியல் உணர்வை கொண்டு வரணும் அப்படின்ற போக்கோட வீட்டில் சாப்பாடெல்லாம் போட்டு சொல்லி தருவாங்க. தோழர்கள் பேச கூப்பிடுறேன், வாங்க தோழர். நன்றி. அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். அரங்கு நிறைந்திருக்கிறது. பொதுவாக சமீப காலமாகவே நூல் விமர்சன கூட்டம், இல்லை நூல் அறிமுக கூட்டம், நூல் வெளியீட்டு விழா அப்படி என்று வரும்போது பார்த்தா 20-25 நபர்களுக்கு மேல் பார்க்க முடியாது. ஏன்னா இவ்வளோ பெரிய அரங்கும் கிடையாது. ஆனால் இங்கே வந்து அரங்கு நிறைந்திருக்கு. நிறைய வந்து இளைஞர்களை பார்க்குறது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உழைக்கும் மகளிரை பற்றி படிக்கிறதுக்காகவும் அதனுடைய கருத்துக்களை கேட்கறதுக்காகவும் வந்திருக்கிறதுங்கிறது இன்னும் இரட்டிப்பு மகிழ்ச்சியை எனக்கு கொடுக்குது. வந்து பொதுவாக வந்து இந்த மார்க்சிய நூல்கள் மொழிபெயர்த்து வரும்போது புரியறதில்ல அப்படிங்கிற ஒரு கருத்து தான் எப்போவுமே முன்வைக்கப்படும். லெனினுடைய நூல், லெனின் தேர்வு நூல்களாக இருக்கட்டும், இல்லை மார்க்ஸ் தேர்வு நூல்களாக இருக்கலாம். ஆனால் மொழிபெயர்த்தவங்க எல்லாருமே மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர்கள். அதில் வந்து பழந்தின்னு கொட்டை போட்டவங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிகச்சிறப்பான மொழிபெயர்ப்பாளர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள். அதனால் அந்த நூல்களை பற்றி, பழைய நூல்கள் சிவப்பு புஸ்தகம் அப்படிங்கிறது அடையாளம், அந்த சிவப்பு நூல்களை புரிதல் இல்லை. இப்போ தோழரே சொன்னார், கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை எனக்கு எளிமையாக புரிஞ்சுது அப்படின்ட்டு வந்து. அது ஏன் புரியல அப்படின்னாக்கா, மொழி வந்து அவ்வளோ கட்டுறுதியோட இறுக்கமான ஒரு நடையோடு அது சொல்லப்பட்டதுனால் அது கொஞ்சம் புரியல அப்படிங்கிறது. ஏன்னா தமிழில் மொழிபெயர்த்ததை திரும்பவும் தமிழ்லேருந்து தமிழுக்கே மொழிபெயர்க்க வேண்டிய சூழலெலாம் வந்து திரும்ப அது மொழிபெயர்க்கப்பட்டு வெளியாகி இருக்கிறது இப்போ. ஆனால் அப்படி இல்லாமல் இந்த குரூப்ஸ்காயாவின் நூல் கொற்றவையால் மிகச்சிறப்பாக மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுதலை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். உண்மையிலே பார்க்க போனால் இது தமிழில் நேரடியாக எழுதப்பட்ட ஒரு நூலை போன்ற வடிவத்தைத்தான் அந்த எழுத்து கொடுக்கிறது. அதற்காக அவருக்கு வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சின்ன நூல் தான், ரொம்ப சுலபமாக படிச்சுக்கலாம். உள்வாங்க கருத்துகள் இந்த நூலில் அடங்கி இருக்கிறது.
பொதுவாக பெண்ணுனாலே சிக்கல், அது பெண்ணியம்னா இன்னும் சிக்கல். பெண்ணியவாதிகள்லாம் வந்து சண்டை போடுறவங்க இல்லை முதல்ல, அந்த புரிதலையும் நான் வந்து உண்டு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பெண்ணியவாதிகள் தங்கள் தரப்பு வாதங்களை, தங்கள் தரப்பு நிலையை இப்போது வரை எடுத்து வைத்து கொண்டிருக்கிறோம். அந்த உண்மையை கொஞ்சம் அளவு புரிஞ்சுக்கிட்டாக்கா அவங்கள வந்து சண்டைக்காரங்களாக யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. அப்படியான கருத்துக்களும் இங்கே வந்து வெளிப்படாது அப்படிங்கிறதும் என்னுடைய ஆழ்ந்த கருத்து. இந்த நூல்லையே ஒரு இன்பமாக வாழ ரஷ்யாவில் யாருக்கு கொடுத்து வைத்திருக்கிறது என்று நெக்ரசோவின் கவிதை ஒன்று இருக்கிறது என்று அந்த கவிதையினுடைய உள்ளடக்கத்தை சொல்கிறாங்க. ரஷ்யாவில் மட்டும் இன்பமாக வாழ யாருக்கு கொடுத்து வைக்கிறதுன்னு இல்லை, உலகம் பூராவுமே எந்த பெண்ணை எடுத்தாலும் மகிழ்ச்சியாக வாழ யாருக்கு கொடுத்து வைக்கிறது, அந்த கேள்வியை நாங்கள் எழுப்ப முடியும். ஏன்னா அப்படி தான் இன்றைக்கான சூழல் இருக்கிறது. ரொம்ப சிம்பிள், மீட்டூ மிக சமீப காலத்தில் தங்களுக்கு இப்படியான ஒரு கேடு நேர்ந்தது அப்படிங்கிறத வாய் வார்த்தையாக சொல்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ள மனம் இருக்கிறதா இங்கே யாருக்காவது? எவ்வளவு பிரச்சனைகள் அதற்கு பின்னால். எனக்கு இப்படி ஒன்று நடந்துச்சு, என்னுடைய சின்ன வயசில் நடந்ததை என்னால் நான் அப்போ வந்து என்னுடைய வயது கருதியோ என்னுடைய பிரச்சனைகள் அதனால் நான் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் கருதியோ என்னால் சொல்ல முடியாது. ஆனால் காலம் கடந்து